சோலோ தமிழா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். சைபர் கிரைமுக்கு எப்படி ஆன்லைன்லயே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றது அப்படின்னு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சோ ஆன்லைன்ல உங்களுக்கு ஏற்படக்கூடிய சின்ன பிரச்சனையோ இல்ல ரொம்ப பெரிய பிரச்சனையோ அதை நீங்க இங்க ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். உங்க கம்ப்ளைண்டோட கேட்டகரியை பொறுத்து அந்தந்த அபிஷியல்ஸ் உங்களோட கம்ப்ளைண்ட் மேல இன்ஸ்டன்டா இந்திய சட்ட விதிகளின் படி ஆக்ஷன் எடுப்பாங்க, அதுவும் உடனடியா எடுப்பாங்க. சோ கண்டிப்பா ஒவ்வொருத்தருமே பார்க்க வேண்டிய வீடியோ, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க கூகுள் ஓபன் பண்ணி சைபர் கிரைம் .gov.in டைப் பண்ணா இந்த வெப்சைட் குள்ள வந்துருவீங்க. இல்லனா டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்திருக்கேன், அங்க இத பத்தின ஆர்டிகல் ஓபன் ஆகும். அங்க கீழ ஸ்க்ரோல் பண்ணி கடைசியா வந்தீங்கன்னா விசிட் சைட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க இந்த வெப்சைட் குள்ள வந்துருவீங்க. இங்க நீங்க ஆன்லைன்ல ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒட்டுமொத்த கம்ப்ளைண்ட்டையும் ரெண்டே கேட்டகரியா பிரிச்சு வச்சிருக்காங்க. முதல் கேட்டகரி பாத்தீங்கன்னா உமன் அண்ட் சைல்டுன் கொடுத்திருக்காங்க. சோ இதுல எந்த டைப் ஆஃப் கிரைம்ஸ் எல்லாம் அடங்கும்னா நீங்களே பாத்துக்கோங்க, என்னால இந்த வார்த்தைகளை சொல்ல முடியாது. இது 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 அண்ட் இது ஓகேவா? ஆன்லைன் நீங்க இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எதிர்கொள்றீங்கன்னா உமன் அண்ட் சைல்டு கேட்டகரியில போங்க. அது தவிர்த்து மத்த எல்லா கம்ப்ளைண்ட்ஸுமே அதர் சைபர் கிரைம்ஸ்ங்கிற இந்த கேட்டகரியில வந்துரும். அதாவது மொபைல் கிரைம்ஸ், ஆன்லைன் அண்ட் சோசியல் மீடியா கிரைம்ஸ், ஆன்லைன் பினான்சியல் ஃபிராட்ஸ், ரேன்சம் வேர், ஹேக்கிங், கிரிப்டோ கரன்சி கிரைம்ஸ் அண்ட் ஆன்லைன் சைபர் டிராபிக்கிங். சோ உங்களோட கம்ப்ளைண்ட் எதுவா இருந்தாலும் இந்த ரெண்டு கேட்டகரிக்குள்ளதான் வரும். உமன் அண்ட் சைல்டு அந்த முதல் கேட்டகரி கொடுத்துக்கங்க. அப்படி இல்லாம வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தா இந்த அதர் சைபர் கிரைம்ஸ் அந்த கேட்டகரி கொடுத்துக்கங்க. ஓகே, கிளியர் ஆயிட்டு இருப்பீங்க. இப்ப கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றது பாத்துருவோம். நம்ம முதல்ல பார்த்த உமன் அண்ட் சைல்டு ரிலேட்டட் கம்ப்ளைண்ட் நீங்க கொடுக்கறது வந்து நீங்க அனானிமஸாவே கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம். சோ உமன் அண்ட் சைல்டு ரிலேட்டட் கிரைம்னா மேல செலக்ட் பண்ணி ரிப்போர்ட் அனானிமஸ்ல கிளிக் பண்ணிக்கோங்க. அங்க இந்த வெப்சைட் பத்தின டீடெயில் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. நாங்க எவ்வளவு சீக்கிரம் ஆக்ஷன் எடுப்போம் அதெல்லாம் கொடுத்திருப்பாங்க. பாத்துட்டு ஃபைல் கம்ப்ளைண்ட் கொடுங்க. இங்க ஒரு சில ரூல்ஸ் கொடுத்திருக்காங்க, இதை நான் கூகுள் டிரான்ஸ்லேட்ல போட்டு உங்களுக்கு தமிழ்லயே காட்டுறேன். சோ இங்க வந்து நான் கொடுக்கற தகவல் எல்லாமே உண்மையானது, நான் தவறான தகவலை கொடுத்திருந்தா என் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கு. சோ இந்த தகவல் எல்லாம் இங்க கொடுத்திருக்காங்க, பாத்துட்டு ஐ அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. இப்ப இங்க முதல்ல கம்ப்ளைண்டோட கேட்டகரி கேட்டிருக்காங்க. முதல்ல சொன்ன மாதிரி இந்த வார்த்தைகள் என்னால சொல்ல முடியல. சோ உங்களுக்கு எந்த கேட்டகரியோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்ப உதாரணத்துக்கு இதை சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து அப்ராக்சிமேட்டா அந்த இன்சிடென்ட் நான் இந்த டேட் அண்ட் டைம் கேக்குறாங்க. நம்ம சும்மா ஒரு டேட்டை கொடுக்குறேன். நீங்க இன்சிடென்ட் நடந்த உடனே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா இருந்தா இங்க எதுவும் ஃபில்அப் பண்ண வேண்டாம். பட் டிலே ஆகிருந்தா ஏன் டிலே ஆச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க, அதுக்கான ரீசன் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்டேட் கேக்குறாங்க, டிஸ்ட்ரிக் கேக்குறாங்க. நீங்க டிஸ்ட்ரிக்ட செலக்ட் பண்ண உடனே அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க எல்லா ஸ்டேஷனையும் காட்டும். உங்களுக்கு நியர்பை எந்த ஸ்டேஷன் இருக்கோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இன்சிடென்ட் ஆன்லைன்ல எந்த பிளாட்ஃபார்ம்ல நடந்ததுன்னு கேக்குறாங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இமெயில் கொடுத்துக்கிறேன். இமெயில் கொடுத்த உடனே அந்த இமெயில பத்தின டீடெயில்ஸ் கேட்பாங்க. சோ நீங்க இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ கொடுத்தீங்கன்னா அந்த ஐடியோட லிங்க் கேட்டிருப்பாங்க. வாட்ஸ்அப் கிளிக் பண்ணீங்க, வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருப்பாங்க. நான் இங்க இமெயில் கொடுத்ததுனால இமெயில் ஐடி கேக்குறாங்க. நமக்கு பிரச்சனை ஏற்படுத்தினவரோட இமெயில் ஐடி கேக்குறாங்க. நான் சும்மா எக்ஸாம்பிள் டைப் பண்ணிக்கிறேன். அடுத்து சப்போர்ட்டிங் எவிடன்ஸா நீங்க பேசின மெசேஜோ சேட்டோ இல்ல அவரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச தகவலையோ கேக்குறாங்க. சோ உங்களோட மெசேஜோ சேட்டோ உங்ககிட்ட எதிர்க்கோ அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. இதை நீங்க வந்து கட்டாயமா ஆட் பண்ணணும். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா ஸ்டார் போட்டிருக்காங்கல்ல, சோ அந்த மாதிரி ஸ்டார் போட்டுருக்கிறது எல்லாமே நீங்க கட்டாயமா ஆட் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷன் அர்த்தம். அண்ட் அந்த இன்சிடென்ட பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் எல்லாத்தையும் இங்க டைப் பண்ணிக்கோங்க. நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் காட்டுறேன். இது எல்லாத்தையும் பண்ணிட்ட பிறகு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இங்க இந்த சஸ்பெக்டோட டீடெயில்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. எல்லாமே சின்ன சின்ன டீடெயில்ஸ் தான், பாத்து டைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு வீடியோ இருந்தா போக கூட சொல்லி ஸ்கிப் பண்ணிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா இங்க டைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் சும்மா ஏதோ டைப் பண்ணிக்கிறேன். எல்லாம் முடிச்சிட்ட பிறகு ப்ரீவியூ அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டா இருக்கான்னு ஒரு வாட்டி பாத்துக்கங்க. பாத்துட்ட பிறகு கடைசியாங்க உங்களுக்கு ஒரு கேப்சா மாதிரி 22+15 எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சோ அந்த கேப்சா ஃபில் பண்ணிட்டு இங்க கீழே அக்ரீன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இங்க டவுன்லோட் பிடிஎஃப் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேணா இந்த கம்ப்ளைண்ட் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கங்க. எல்லாம் முடிச்சிட்ட பிறகு இங்க கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகிடும். சோ அவ்வளவுதான், உமன் அண்ட் சைல்டு ரிலேட்டட் கம்ப்ளைண்டா இருந்தா நீங்க இந்த மாதிரி ஃபைல் பண்ணணும். அண்ட் அதர் சைபர் கிரைம்ஸ்க்கு எப்படி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணதுன்னு இப்ப பாத்துருவாங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஏன்னா சில முக்கியமான விஷயத்தை வீடியோட எண்ட்ல சொல்ல போறேன். அண்ட் நான் முதல்ல சொன்ன மாதிரி உமன் அண்ட் சைல்டு ரிலேட்டட் சைபர் கிரைம்ஸ் தவிர மத்த எந்த சைபர் கிரைம் இருந்தாலும் இங்க ரெண்டாவதா இருக்க ரிப்போர்ட் அதர் சைபர் கிரைம்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே தான் காட்டும், ஃபைல கம்ப்ளைண்ட் கொடுங்க. நான் முதல்ல காட்டின அதே ரூல்ஸ் தான். சோ அதையும் படிச்சு பார்த்துட்டு ஐ அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. சோ நீங்க உமன் அண்ட் சைல்டு ரிலேட்டட் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா இருந்தா நீங்க யாருன்ற அடையாளம் தேவையில்லை. ஆனா வேற ஏதாவது சைபர் கிரைம் ரிப்போர்ட் பண்ணதா இருந்தா இங்க உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் வேணும். சோ இந்த பேஜ்ல கீழே வந்தீங்கன்னா கிளிக் ஏ டு நியூ வெர்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. சோ ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. லாகின் ஐடியா வந்து உங்களுக்கு எந்த பேர் சூட்டபிளா இருக்கோ அதை இங்க டைப் பண்ணிக்கோங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட இமெயில் ஐடியா டைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து உங்களோட மொபைல் நம்பர் இங்க டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு கெட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இங்க டைப் பண்ணிட்டு இங்க கீழே கொடுத்துருக்க அந்த சம்மையும் ஃபில் பண்ணிக்கோங்க. சோ 16+6=22 இங்க டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் ஓபன் ஆகிடும். சோ நீங்க ஒன்ஸ் லாகின் பண்ணி உள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் காட்டும். லாகின் ஐடி நீங்க கொடுத்த டிஃபால்ட் ஐடி இருக்கும். எல்லாமே சின்ன சின்ன டீடெயில்ஸ் தான், பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு வீடியோ இருந்தா போக கூட சொல்லி ஸ்கிப் பண்ணிக்கிறேன். அப்டேட் கொடுத்துருங்க. இப்ப ரிப்போர்ட் அதர் சைபர் கிரைம்ஸ்னு காட்டும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட கம்ப்ளைண்ட் பத்தி இங்க டீடெயில் காட்டும். கம்ப்ளைண்டோட கேட்டகரி சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆன்லைன் கேம்பிளிங் சூஸ் பண்ணிக்கிறேன். அந்த கேட்டகரியில எந்த சப் கேட்டகரி அதாவது எந்த வகைன்னு கேக்குறாங்க, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சோ உங்களோட கம்ப்ளைண்ட் பத்தி டீடெயிலா கேட்பாங்க. நீங்க ஏதாவது பணத்தை எழுந்திருக்கீங்களா கேக்குறாங்க. சோ டீடெயிலா இங்க கொடுத்துக்கோங்க. எல்லாமே சின்ன சின்ன டீடெயில்ஸ் தான், பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு வீடியோ இருந்தா போக கூட சொல்லி ஸ்கிப் பண்ணிக்கிறேன்.
சோ இது வந்து விளையாட்டுல நீங்க சீரியஸா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. சோ எல்லாத்தையும் பார்த்து செக் பண்ணி கொடுத்துக்கங்க. முடிச்சிட்டு சேவ் அஸ் டிராஃப்ட் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. அதேதான் சஸ்பெக்ட் நேம், அவரை பத்தின ஏதாவது டீடைல்ஸ் இருந்தா கொடுத்துக்கங்க, இல்லனா பரவாயில்ல அப்படியே விட்டுருங்க. அண்ட் அந்த சஸ்பெக்டோட போட்டோகிராஃப் இருந்தா இங்க அப்லோட் பண்ணிக்கங்க, இல்லனாலும் விட்டுருங்க. நீங்க உங்களோட அட்ரஸ் சஸ்பெக்ட்க்கு கொடுத்துருந்தீங்களா கேக்குறாங்க, எஸ் ஆர் நோ கொடுத்துக்கங்க. கொடுத்துட்டு சேவ் அஸ் டிராஃப்ட் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. இப்ப இந்த சஸ்பெக்ட் மேல நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் பத்தி இங்க எல்லா தகவலும் ஷோ பண்ணுவாங்க. எல்லாத்தையும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை பாத்துக்கிட்டு சேவ் அண்ட் ப்ரிவியூ கொடுங்க. நீங்க ஆரம்பத்துல இருந்து இப்ப டைப் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்க இருக்கும். ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி எல்லாம் செக் பண்ணி பாத்துக்கங்க. எல்லாத்தையுமே இங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஐ அக்ரின் இருக்கும் அந்த பாக்ஸ் டிக் பண்ணிக்கங்க. அண்ட் இந்த கம்ப்ளைண்ட் உங்களுக்கு பிடிஎஃப் வேணும்னா இந்த டவுன்லோட் பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா உங்களோட கம்ப்ளைண்ட் பிடிஎஃப் டவுன்லோட் ஆகி வந்துடும். அண்ட் எல்லாத்தையும் முடிச்சிட்டு பிறகு கடைசியா இங்க கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகிடும். சோ அவ்வளவுதாங்க. நீங்க உமன் அண்ட் சைல்ட் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, இல்ல அதர் சைபர் கிரைம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, உங்ககிட்ட கேட்கப்பட்ட கொஸ்டின் தான் மாறுமே தவிர மத்தபடி ரெண்டுத்துக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். அண்ட் நான் இப்ப உங்களுக்கு கடைசியா மூணு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன். முதல்ல என்னன்னா, இங்க நீங்க கொடுக்கற கம்ப்ளைண்ட் வந்து நீங்க ஸ்டேஷன்ல கொடுக்கற கம்ப்ளைண்ட் மாதிரியே தான். சோ உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் நம்பரும் கொடுப்பாங்க, அந்த கம்ப்ளைண்ட் நம்பரை வச்சு உங்களோட கம்ப்ளைண்ட் எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். அதுக்கும் நீங்க இதே வெப்சைட் ஓபன் பண்ணிட்டு ரிப்போர்ட் உமன் அண்ட் சைல்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே ரெண்டாவது ரிப்போர்ட் அண்ட் ட்ராக் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு பிறகு உங்களோட கம்ப்ளைண்ட் நம்பர் அங்க டைப் பண்ணிட்டு நீங்க உங்களோட கம்ப்ளைண்டோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரெண்டாவது விஷயம் என்னன்னா, உங்களோட கம்ப்ளைண்ட் சின்னதா இருந்தா உடனடி ஆக்ஷன் எடுத்து தீர்த்து வச்சிருவாங்க. இன்கேஸ் உங்களோட கம்ப்ளைண்ட் ரொம்பவே பெருசுன்னா உங்களோட கம்ப்ளைண்ட் மேல எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணுவாங்க. நான் சும்மா வாய் வார்த்தையா சொல்லல, நான் உங்களுக்கு ப்ரூஃபே காட்டுறேன் பாருங்க. அதை காட்டும் போது அப்படியே நான் மூணாவது விஷயத்தையும் சொல்லிடுறேன். இங்க நீங்க கொடுக்கற கம்ப்ளைண்ட் நீங்க வித்ரா பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, உமன் அண்ட் சைல்ட் ரிலேட்டட் கிரைம்ஸ் வந்து உங்களால வித்ரா பண்ண முடியாது, பட் அதர் சைபர் கிரைம்ஸ் வந்து உங்களால வித்ரா பண்ணிக்க முடியும், ஆனா எஃப்ஐஆர் போடாம இருந்தா. ஓகேவா? சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. கண்டிப்பா எல்லாருமே இந்த வீடியோவை பார்க்கணும். அதனால உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வேறதா சந்தேகம் தான் அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாக்கலாம்.